மல்வாரி மேடு தொடர்பான வழக்கு வரும் 28ஆம் தேதி கம்பஹா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருப்பதால் விசாரணையில் பங்கேற்பதற்காக பசுல் ராஜபக்ஷ நாடு திரும்புவார் என கூறப்படுகின்றது. தனிப்பட்ட விஷயமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ள பசுல் ராஜபக்ஷ எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பசுல் ராஜபக்ஷ நாடு திரும்பியதும் பொருளாதார புத்தெழுச்சிக்கு ஜனாதிபதி செயலணியை கூட்டி எரிபொருள் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எரிபொருள் விலை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் சில கருத்து வெளியிடுகையில் பசில் இருந்திருந்தார் விலை உயர்வு இடம்பெற்றிருக்காது என்று கூறியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. வட்டவலை கரோலினா தோட்டத்தில் உள்ள மக்கள் நேற்று பிற்பகல் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பயண கட்டுப்பாடுகள் காரணமாக கொழும்பு போன்ற வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்ய முடியாத நிலையில் தாம் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாகியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது அரசாங்கத்தால் வழங்கப்படும் 5000 ரூபாய் நிவாரணம் கூட இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவரங்கள் விரைவில் வெளிவரும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவரங்கள் விரைவில் வெளிவரும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். எனினும் தங்கள் கட்சியைச் சேர்ந்த எவரும் விக்ரமசிங்காவை ஆதரிக்க மாட்டார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்காவை நாடாளுமன்றத்தில் 60 உறுப்பினர்கள் எவ்வாறு ஆதரிக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதில் வழங்கியுள்ள ரங்கே பண்டார 60 உறுப்பினர்களில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இருக்கலாம் என்று கூறியுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெருமே ஐக்கிய மக்கள் சக்தியின் துணை தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட உள்ளார். அத்துடன் பாட்டாளி சம்பிகை ரணவுக்காவுக்கு சிரேஷ்ட பதவியொன்றை வழங்குவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் உயிரிழந்த நிலையில் 3 கடல் ஆமைகள் உட்பட 1 டால்பின் மீனும் இன்று கரையொதுங்கியுள்ளது. இன்னும் பல ஆமைகள் கடலில் உயிரிழந்து வருவதாக இன்று கடல் தொழிலுக்கு சென்று திரும்பிய மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 21ஆம் தேதி எக்ஸ்பிரஸ் பல் கப்பலில் தீ பரவியதிலிருந்து இதுவரை 40க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் உட்பட 5 டால்பின்களின் ஓடல்களும் கரையொதுங்கியுள்ளன.